ஹலோ காய்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை போகிறோம். நானும் ப்ரோவும் டிராவல் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் மேலே ஆச்சு, 5 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் இருக்கும். ஸோ சென்னை போகிறோம். ப்ரோ வந்து ஆஃபீஸில் கூப்பிட்ருக்காங்க, ஏதோ லேப் ரிப்பேர் பண்ணிட்டு இதுக்கும் செட்டப் பண்ணுறக்கு போகிறாரு. நான் வந்து ஒரு பிளான் போட்டிருக்கேன், அது நடக்குமா நடக்காதுன்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸ்லீப்பரில் போகிற அளவுக்கு வசதி இல்லை, கேட்குமா தெரியல, ஏன்னா பாட்டு வேற ஓடுது பயங்கரமா. யுவனண்ணா ப்ளீஸ் டோன்ட் கிவ் காப்பிரைட். இதோட கட் பண்ணிக்கிறேன், சென்னை போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சேலம்லயே தான் போக போகிறாங்களாமா? ஸோ உங்களை சென்னை போய் மீட் பண்ணுறேன். டாடா, ஒட்டு கேட்கலாம். பக்கத்தில் தான் மெரினா மால் இருக்கு, அங்கே போகலான்னு பிளான் போட்டிருக்கோம். ஆனால் எல்லாமே ஓப்பன் பண்ணுறது 11 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுறாங்க. பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் இரட்டை அப்படி தான் இருப்போம், அங்கே இருக்க எடுத்து பேசுவோம். பெட்ரோல் டீசல் குடிச்சிட்டு இருக்காங்க பஸ் டிரைவர் ஏமாத்திட்டேன்னா அதை வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். பக்கத்தில் இருந்துச்சு, எல்லாரும் ஜோடி ஜோடியாக சுற்றுறாங்க. எனக்கு வேறு காண்டாகுது, மாஸ்க் போட்டுக்கலாம். ப்ரோ நானும் விமல் ப்ரோ மட்டும்தான் இருக்கோம், அவர் வந்து ஆஃபீஸ் போயிட்டார் இன்னொரு ப்ரோ. ஸோ இந்த மாலில் வந்து குட்டியாக அழகாக இருக்குது, ஸ்கை வாக் மாதிரி இருக்கு. நான் சென்னையில் முக்கால்வாசி மோஸ்ட்லி ஒரு 6 மாலோ 5 மாலோட்டும் போயிருக்கேன். இது அழகாக இருக்குது பார்க்கறக்கு. அப்புறம் வேக்சின் 2 டோஸ் போட்டிருக்கோம், அப்போ தான் உள்ள விடுறாங்க. மீதி என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, கப்பிள்ஸ் இருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. இந்த டாய் ட்ரெயின் இருக்குது. ஸோ கைஸ், இந்த இடத்துலேருந்து பார்த்தா ஹோல் மாலே தெரியும். தெரியுதா? கீழே வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு கேமரா மாதிரி வச்சுருக்காங்க, நமக்கு ரிலேட்டடாக சூப்பராக இருந்துச்சு. அங்கெல்லாம் ஒரு குரூப் செல்ஃபி எடுத்துருக்காங்க காலேஜ் கட்டச்சிட்டு வந்து. இதெல்லாம் அவங்க வீட்டில் பார்த்துட்டு மாயாண்டிங்க எப்படியாச்சு. ஸோ பஸ் ஏறிட்டாங்க, கோயம்பேடு போகிறக்கு பஸ் ஏறிட்டாங்க, கோயம்பேடு மெட்ரோ போகிறக்கு. கோயம்பேடுலேருந்து பஸ் ஏறிட்டேன். ஸோ ப்ரோ வந்து அவர் ஆஃபீஸ் போகிறாரு, அவர் ஆஃபீஸ் விஷயமா. ஸோ நான் என் வேலையாக நான் போகிறேன் கோயம்பேடு. ஸோ ரெண்டு பேரும் 2 ஆண்டுகள் ஒரே மந்தியிலேருந்து வேறு வேறு பாதையில் சென்ற மாதிரி போயிட்டாங்க. நான் இப்போ போயிட்டு என்ன நடக்க போதுன்னு தெரில, லெட்ஸ் சீ, அதை ட்ரை பண்ணுறேன் பிஹேவியர் சீன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஓகே கைஸ், ஸோ ஏசி பஸ்ஸில் தான் போகிறேன், ஏன்னா இந்த சென்னை வெயிலில் நார்மல் பஸ்ஸில் போனால் வெறுத்து நூடுல்ஸ் ஆகிடுவேன். ஸோ அங்கே போயிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். செயின்ட் தாமஸ் மவுண்ட் வந்து ஷூட் பண்ணோம். ஸோ இவங்க தான் இன்னைக்கு மாடல். ஹாய், இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு, புது எக்ஸ்பீரியன்ஸாக. அதே மாதிரி இவங்க தான் நான் ஃபஸ்ட்டு கேட்ட மாடல், கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்குமா கொரோனா ஷூட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி எப்படியாச்சும் ஷூட் பண்ணுன்னு சொல்லி மெட்ரோலாம் ஷூட் பண்ணியிருக்கோம். அது பிடிஎஸ் எடுக்க முடியல, மற்றபடி மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிக்சர்ஸும் போடுறேன் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பை. Niggas know how I get when the beat come on, man. Real shit. Hill game shit. Gang. Like, look. This ain't a love song, it's a drilly. I'ma run it up to a milli. Ice on my neck, cause it's getting chilly. Geeked up in a party, don't be acting silly. Gang in the spot, niggas getting busy. Yeah, yeah, busy. Gang in the spot, niggas getting busy. Like, look. This ain't a love song, it's a drilly. I'ma run it up to a milli. Ice on my neck, cause it's getting chilly. Geeked up in a party, don't be acting silly. Gang in the spot, niggas getting busy. Yeah, yeah, yeah. Gang in the spot, niggas getting busy. Like, spot, niggas getting busy. Like,
No, we came in the party with shooters. Gotta watch how a nigga moving. Loud pack really got a nigga boofing. Eyes low, got my back to the wall. If we see an op, then it's lit. Know a couple niggas with the blick. Know we making niggas really sick. But I don't care, eat a dick. I told bro, let's take it. We been running shit. All these niggas is basic. Got big dreams. ஸோ இவன் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸில் பார்த்த ரேண்டமாக. ஸோ அப்புறம் இவனை காண்டாக்ட் பண்ணி பேசி அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். சரி, சென்னையில் இருக்கிற நல்லா சரி மீட் பண்ணலாம் அப்படின்னு வந்தோம். அதுக்கு முன்னாடி மணிகண்டன் ஒருத்தர் வந்தார், அவர் கடைக்கு போயிட்டார் வரத்துக்குன்னு சொல்லிட்டு. அவரும் நான் ஒரு வெட்டிங்கில் மீட் பண்ணேன். ஸோ நாங்கள் நாலு பேரும், அவர் ஃப்ரெண்டு இது பரவாயில்ல ப்ரோ, மாஸ்க் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நாங்கள் இப்போ இவங்க ரெண்டு பேரும் எங்கே ப்ரோ போகிறேன்? நான் இங்கேருந்து குரோம்பேட் போகிறேன். குரோம்பேட் போகிறாரு, நான் வந்து கோயம்பேடு போகிறேன். நான் மெட்ரோவில் போகிறேன், இவங்க லோக்கல் ஸ்டேஷனில் போயிடுவாங்க. ஏதாவது சொல்ல முடியும். நைஸ் மீட்டிங் யூ, ஏதாச்சும் நைஸ் மீட்டிங் ப்ரோ. ப்ரோ அங்கே சொல்லு ப்ரோ. அங்கேயா? ஆக்வர்டாக இருந்துச்சு. நான் வந்து எங்களை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஃபோட்டோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு ரெடியாக கிளம்புறது நிற்கிறேன். இல்லை, அதுக்குள்ளே வெளில போகலான்ட்டாரு, அதுக்கு லைட் போயிடுச்சுன்னா ப்ரோ எடுத்துருக்கலாம். நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கலாம். என் மேலே தான் இன்னும் மெட்ரோ மூடிட்டாங்க. இல்லை, அந்த சைடு இருக்கு. சரி ஓகே கைஸ், நான் கோயம்பேடு போயிட்டு உங்களை சந்திக்கிறேன். ஏறிட்டோம் கோயம்பேட்டில் வந்து. எஸ்இடிசி ஸ்லீப்பர் ஏசி இதான் ஏறிப்போம். ஸ்லீப்பரில் போகிற அளவுக்கு வசதி இல்லை. பஸ் ரிலீவ் பண்ண போய் வந்து மேலே படுக்கலன்னு மேலே போனால் பூரா எவனா செல்ஃப் கால் ஏறி பூரா மண்ணு 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 மண்ணாக இருக்குது. அந்த சீட்லேயும் வந்து இந்த சீட்லையும் பின்னாடி வந்து அங்கேயும் வந்து அப்புறம் எப்படியோ கீழேயே படுத்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கே இந்த பஸ் வந்து டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 6.55 ஒரு பர்சனுக்கு சென்னை டு சேலம். சாப்பிட்டாச்சு, இப்போ டைம் வந்து 8:11 ஆச்சு. 8:11, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து எங்கேயாச்சும் டீ கடையில் எடுத்துவாங்க. அப்போ டீ குடிக்கிறது அதான் பஸ்ஸு. சிப்ஸ் பேக்கெட் இருக்கேன். தலைவன் எப்படி வீடியோ எடுக்கிறான்னு நான் காட்டுறேன். அப்படியே படுத்துட்டு நான் கேமராவில் எடுக்கிறேன். மொபைல் எடுத்த கருகரம் தெரியுது. நம்ம சோனி A7 III லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு? நீ மஜாவாக இருக்குல்ல இவனுக்காக இப்படி எல்லாம் போட்டோ வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. சரி மூடு. ஸோ பஸ் சூப்பராக இருக்குங்க. ஸோ ஈரோட்டில் போய் இறங்கி திருப்பி கண்டி பண்ண போகிறதில்ல. இந்த பிளாக் வந்து இத்துடன் முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப், கௌதம் பாய்.